ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் டாக் மாதிரி தான். நான் எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக பேசுகிறதா நினச்சிட்டு தான் இந்த வீடியோ பேசுகிறேன். நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி அண்ட் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க, டெய்லி டெய்லி வந்து கமெண்ட் பார்க்க முடியுது. அதே மாதிரி மெயில் பண்ணுறவங்களுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் போகிறவங்க தான் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி மெயில் பண்ணுறீங்க. நான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறேன், என்னோடய எக் வந்து இந்த சைஸ் வளருது, ரிலீஸ் ஆயிடுச்சு, எனக்கு வந்து இந்த தடவை நான் ஓகே ஆகிடுமா, இல்லை எனக்கு வந்து தள்ளி போகணும், எனக்கு தள்ளி போயிடுச்சு நெகட்டிவ் வருது, இந்த மாதிரி இது ரிலேட்டட் நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில் வந்து பார்க்க முடியுது. அவங்க எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் உங்ககிட்ட தனியாக பேசுகிறதா நினச்சிக்கோங்க. ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பேசிக்கான ட்ரீட்மெண்ட் தான். அதாவது எக்கு க்ரோத் ஆகும், எக்கு ரிலீஸ் ஆகும், அந்த டைமில் கரெக்டாக வந்து ஸ்பெர்ம் எக்கு மீட் ஆகுதுன்னா பேபி வந்து தங்கும், ப்ரெக்னென்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸை பண்ணுறது தான் ஃபாலிகுலர் ஸ்டடியோட எய்ம். எக்கை வளர வைப்பாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க, என்றைக்கு ரிலீஸ்னு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக சேர்ந்துருக்கும்போது ப்ரெக்னென்ட் அடையிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கப்புறம் வந்து குழந்தை தங்குறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட் கொடுப்பாங்க. இதுதான் ஒரு பேசிக்கானது தான் ஃபாலிகுலர் ஸ்டடி. மற்றபடி ஃபாலிகுலர் ஸ்டடியில் ரொம்ப ஸ்பெஷல், இது வந்து 100% ஒர்க் ஆகிடும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து நிறைய பேருக்கு ஃபஸ்ட் டைம்லேயே ஓகே ஆகிடும். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து நிறைய பேருக்கு ஃபஸ்ட் டைமில் ஓகே ஆகிறவங்க இருக்காங்க, செகண்ட் டைம் ஓகே ஆகிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நார்மலாக எப்படி ஒரு ப்ரெக்னென்சி வந்து சிலர் வந்து இப்போ மேரேஜ் ஆகுதுன்னா உடனே ப்ரெக்னென்ட் ஆகிட்டுருவாங்க, சிலர் லேட் ஆவாங்க, அதே மாதிரி தான் ஃபாலிகுலர் ஸ்டடியுமே. ஃபாலிகுலர் ஸ்டடியில் ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. நார்மலாக ஓவலேஷன் எப்போ ஆகுதுன்னு தெரியல, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி நம்ம எப்போ ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் ஃபாலிகுலர் ஸ்டடி. ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி குழந்தை தங்களை பீரியட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே நமக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, ட்ரீட்மெண்ட் போய் நமக்கு குழந்தை பிறக்க மாட்டேதே அப்படின்றத ஃபஸ்ட்டு நினைக்கிறத நிறுத்தணும். நான் சொன்ன மாதிரி அது ரொம்ப பேசிக்கான விஷயம்தான், புரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி எனக்கு பீரியட் ஆயிடுது, ரொம்ப ஒரு மாதிரி ஆன்சைட்டி வந்து ஒரு மாதிரி பயம் ஆகிடாதீங்க. நமக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியுமே நமக்கு இப்படி ஆகுதே அப்படின்றத நினைக்காதீங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னா, ட்ரீட்மெண்ட் போகிறனால நமக்கு வந்து அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நிறைய பேர் நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, நம்ம ட்ரீட்மெண்ட் போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாம் ஒன்று தான், குழந்தை பிறக்க போது வளர்க்க போகிறோம், எல்லாம் ஒன்று தான். அது ட்ரீட்மெண்ட் போய் பார்த்தாலும் சரி, இல்லைன்னா வந்துட்டு நேச்சுரலானாலும் சரி, அதை வந்து ஒரு ஒரு குறைச்சி நீங்கள் உங்களை நீங்களே மதிப்பிட்டுக்காதீங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் போகிறத பெருசாக எல்லாருக்கிட்டையும் காட்டிக்காதீங்க. உங்கள் க்ளோஸ் சர்க்கிளுக்கு இருக்கிறவங்ககிட்ட கூட, அதாவது பேரண்ட்ஸ் ஓகே, பட் அது தவிர்த்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கூட நீங்கள் க்ளோஸ் சர்க்கிள்கிட்ட கூட நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் போகிறதெல்லாம் ரொம்ப ஓப்பனாக சொல்லாதீங்க. நான் இந்த மாதம் போனேன், இந்த மாதம் நான் மாத்திரை எடுத்துருக்கேன், இந்த அந்த மாதிரின்ட்டு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்கிட்ட கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க. அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கும், ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இந்த தடவை வந்து ஓகே ஆயிடணும் நமக்கு, அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல விஷயம்தான் இது. ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடின்றது 100% நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணால் ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்கலாம் கிடையாது. அதனால வந்து நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லாதீங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம், க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட கூட அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இதுவே வந்து ஒரு ப்ரெஷராக வந்து உங்களுக்கு பின்னால் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை நிறைய பேர் சொல்லி நான் கவனிக்கிறேன், அங்கங்கே நிறைய பேர் வந்து சொல்கிறத இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், ரிலேஷன்ஸ் கிட்ட அவங்கள்ட்ட சொன்னேன், எனக்கு அவங்கெல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க, எனக்கு நெகட்டிவ் ஆயிடுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னு அதை ஒரு காரணமாக சொல்லி கவலைப்படுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி புதுசாக ட்ரீட்மெண்ட் போகிறீங்கன்னா அதை வந்து பெருசாக வந்து நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. அதே மாதிரியே இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் என்னோட பர்சனலாக நான் சொல்கிறேன், நான் இது வரைக்கும் பார்த்த கமெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் பண்ணதை வச்சு, ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 times கண்டினியூவாக ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறது நல்லது, பெட்டர். 3 months ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கான அந்த ரேஷியோன்னு சொல்கிறோம்ல, ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் நீங்கள் வந்து கண்டினியூவாக பண்ணும்போது. ஸோ நீங்கள் இப்போ இந்த 1 month பண்ணுறீங்க, எனக்கு பீரியட் ஆகிடுது, அடுத்து 3 months நான் கேப் விட்டுட்டு நான் நார்மலாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. ஒரு 3 months வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள், 3 months கரெக்டாக ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுங்கள். அப்படியும் உங்களுக்கு வந்து மிஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் கேப் எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு 1 time பண்ணிவிட்டு ஃபெயில் ஆனாலே நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா கண்டினியூவாக பண்ணும்போது தான் ப்ரெக்னென்ட் அடைகிறதுக்கான ரேஷியோ வந்து அதிகம். நிறையா டாக்டர்ஸ் 5 தடவை 6 தடவை கூட கண்டினியூவாக பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லைன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி கண்டினியூவாக ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் 1 தடவை 2 தடவையோட எனக்கு ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபாலிகுலர் ஸ்டடி போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு 2 months வந்து வீட்டிலே சில விஷயங்கள் பண்ணுறது நல்லது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா பேர் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்ம யூடியூப் சேனல் வந்து ஒரு 3 years இருக்குதுன்னு நினைக்கிறேன், 3 years அந்த ப்ரெக்னென்சி இதெல்லாம்
கடந்த ஒரு 6 மாதமாக நிறைய பேருக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு எக்கே வளரலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியுது. 12வது நாள் வரைக்கும் சுத்தமாக எக்கே வளரலைக்கா, அடுத்த மாதம் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டர், எனக்கு ஏங்க்கா எனக்கு வளரலை இந்த மாதிரி. அதாவது நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஏன் இந்த 6 மாதம் அதிகமாக இந்த கமெண்ட் வருதுன்றது எனக்கு தெரியல. அவ்வளோ பேருக்கு இந்த எக்கு குரோத்தில் வந்து ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கே, டேப்லெட் போடுறவங்களுக்கே, இன்ஜெக்ஷன் போடுறவங்களுக்கே வளர மாட்டேது. 1.2 mm வளருது, அதுக்கு மேலே வளர மாட்டேது. அந்த எக்கை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. 1.7, 1.8 வரலன்னு எக்கு. ஸோ 1.2 தான் வளர்ந்துடுது. 15 நாள் ஆயிடுச்சுக்கா வளரலை, நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் ஃபாலிகுலர் உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து ப்ளீடிங்லாம் சரியாக வரமாட்டேது, ரொம்ப நாளாகவே இரெகுலர் இருக்குது, பல வருஷமாக இரெகுலர் இருக்குது அப்படின்றவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஃபாலிகுலர் ஸ்டடி போகிறத விட ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் வீட்டில் டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் யோகா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் வெந்தயத்தை எடுங்க, கொஞ்சம் ஹெல்தி டயட்டு, ரொம்ப அப்படியே நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே ஹெல்தி டயட் தான் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டை கொஞ்சம் கவனமாக நல்ல உணவுகளை எடுங்க. உங்களுக்கே தெரியும் ப்ராசஸ்ட் ஃபுட் எது நல்லதில்லை எது நல்லதில்லைன்றத உங்களுக்கே தெரியும். நமக்கு இப்போ நான் சொல்லி தான் கிடையாது, உங்களுக்கே ஓரளவு தெரியும் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு. ஸோ நல்ல உணவுகளை மட்டும் எடுங்க, உங்கள் உடம்புக்கு நல்ல உணவுகளை மட்டும் எடுங்க, கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஒரு 3 மந்த்ஸ் நீங்கள் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுங்கள். அது வந்து கொஞ்சம் உங்கள் உடம்பை வந்து கொஞ்சம் வந்து அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் இருக்கும் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் உங்கள் உடம்புலேருந்து சரி பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி போனால் உங்களுக்கு ஈஸியாக வந்து எக்கு க்ரோத் நடக்கும். ஃபாலிகுலர் ஸ்டடியில் வந்துட்டு அதுக்கு இன்ஜெக்ஷன் டேப்லெட் எல்லாம் கொடுப்பாங்க, பட் ரொம்ப சிலருக்கு வந்து ஸ்டப்பர்னாக இருக்கும் பிசிஓடி, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த டேப்லெட் இன்ஜெக்ஷன் எடுத்தாலும் எனக்கு வந்து எக்கே வளரமாட்டேதுன்றதுக்கான காரணம் அதுதான். ஸோ ஒரு 2-3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் வந்து காய்கறி பழம் நல்லா சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கோங்க, டேட்ஸ் எடுங்க, கொஞ்சம் கார்போஹைட்ரேட் ரைஸ்லாம் கம்மி பண்ணிக்கோங்க, அடிக்கடி வெளியே சாப்பிடாதீங்க. இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கனாலே இதுவே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இதை பண்ணிக்கிட்டே கூட ப்ரெக்னென்ட் ஆகிடலாம், ஆனால் ஆக முடியல அப்படின்போது நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து போங்க. ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி ட்ரீட்மெண்ட் போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இரெகுலர் இருக்கவங்க இதை கொஞ்சம் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா, ஏன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி நீங்கள் ட்ராவல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், உங்களுக்கு வந்து மாத்திரை கொடுப்பாங்க, நீங்கள் அதை வாங்கி போடணும், நீங்கள் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போகணும், ஆள் கூட்டிகிட்டு போகணும், இவ்வளவும் பண்ணி எக்கே வளரலைன்னும் போது அது ஃபஸ்ட்டு இடத்துலையே அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து மிஸ் ஆகிடுது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எக்கு க்ரோத் தான் மெயின், அதுவே நடக்கலைன்னும் போது அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து ஃபெயில் ஆகிடுது. ஸோ வந்து அதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக முன்னாடியே இந்த விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, ஃபாலிகுலர் ஸ்டடி நான் சொன்ன மாதிரி கண்டினியூவாக பண்ணுனா ஓகே ஆகிடும். அப்படி ஓகே ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கேப் விட்டுக்கோங்க, ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து கேப் விட்டுருங்க. 3 மந்த்ஸ் பண்ணுங்கள், 3 மந்த்ஸ் கேப் விடுங்க. அந்த 3 மந்த்ஸில் பழையபடி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து போய்க்கிறேன், நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன விஷயங்கள்லாம் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே கண்டினியூவாக பண்ணுங்கள். டேப்லெட் அந்த விஷயங்கள் தவிர்த்து, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது டேப்லெட் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்களா அது தவிர்த்து நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறப்ப சில விஷயங்கள் பண்ணியிருப்பீங்கள்ல, எக்கு க்ரோத்துக்கு ஃபுட் எடுத்திருப்பீங்க, அந்த நாட்களில் ஓவலேஷன் அப்போ சேர்ந்துருப்பீங்க, ஓவலேஷனுக்கு அப்புறம் கவனமாக இருப்பீங்க, இது எல்லாமே ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணாதப்பையும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அந்த பண்ணாதப்பையும் நீங்கள் பண்ணும்போது அப்பையும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். ஓ ஃபாலிகுலர் ஸ்டடி போன மாதம் பண்ணி ஃபெயில் ஆகிட்டேன், இந்த மாதம் ப்ரெக்னென்ட் ஆனேன் அப்படின்னு சொன்னவங்கலாம் இருக்காங்க நிறைய பேர், நான் இத்தனை டைம் பண்ணேன் ஃபெயில் ஆகிட்டேன் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு. ஸோ வந்து நீங்கள் அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி 3-4 மாதம் பண்ணுங்கள், ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் நார்மலாகவும் ட்ரை பண்ணுங்கள், அப்பையும் நீங்கள் ப்ரெக்னென்ட் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ப்ரெக்னென்ட் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அதே வாய்ப்பு நீங்கள் ரெமெடி அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணும்போது இருக்கிறதுக்கும் இருக்குது. ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்றது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, இதே தான் ஐஏக்கும். ஐஏக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெக்னென்ட் ஆடுறதுக்கான ரேஷியோ வந்து அதிகம், அதுலேயுமே ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகிட மாட்டாங்க, அதுக்குமே இப்படி ஃபாலிகுலர் ஸ்டடியோ ஒரு குறிப்பிட்ட பேர் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆவாங்க, சிலருக்கு கண்டினியூவாக பண்ணணும். ஸோ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணலாமா, அதை நீங்கள் நார்மலாக பண்ணிட்டு ட்ரை பண்ணாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக முடியும், ப்ரெக்னென்ட் ஆக தான் போகிறோம். ஸோ அதை நினச்சி நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க, ரிலாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள். ப்ரெக்னென்சின்றது வந்து ஒரு ஜேர்னி மாதிரி, அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், சிலருக்கு சீக்கிரம் நடக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது பிரச்சனை ஆகுது அப்போ நமக்கு ஆகவே ஆகாது அப்படின்லாம் ரொம்பலாம் நம்ம வந்து ரொம்ப யோசித்து ரொம்ப வந்து நம்ம டவுன் ஆகிடக்கூடாது. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.